எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம். தக்காளி சேமியா. இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ வாங்க, இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சேமியாவை வறுத்துக்கலாம். அதுக்கு பேன்ல 1/2 டீஸ்பூன் நெய் ஊத்துங்க. நெக்ஸ்ட் 1 கப் சேமியாவை சேர்த்து வறுத்துக்கோங்க. நீங்க எந்த கப்ல சேமியா எடுத்திருக்கீங்களோ அதே கப்ல தண்ணியும் அளந்துக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சேமியாவை நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க, மெதுவா சேமியா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சேமியாவை இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திடுங்க. இப்போ அதே பேன்ல 1 டீஸ்பூன் நெய் ஊத்துங்க. வேர்க்கடலையை சேர்த்து வறுத்துக்கலாம். வேர்க்கடலை வந்து ஆப்ஷனல் தான். நான் ஒரு நல்ல கிரன்ச்சினஸ்க்காக நான் வந்து ஆட் பண்றேன். நீங்க வேர்க்கடலுக்கு பதிலாக முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை வறுத்ததும் எடுத்து தனியா வச்சிருங்க. இப்போ ஒரு அகலமான கடாயில 1 டீஸ்பூன் நெய், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊத்துங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. கடுகு பொரிய ஆரம்பித்ததும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்து 1 வெங்காயம் பொடியை நறுக்கினதை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்குங்க. நெக்ஸ்ட் 2 பெரிய பல்பூண்டு பொடியை நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் 2-3 நிமிஷம் வதங்கின பிறகு 2 தக்காளிய பொடிய நறுக்கி போடுங்க. அடுத்து 1/4 கப் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி சேர்க்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கேரட், பீன்ஸ்னு மற்ற காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு வதக்குங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 1 கப் சேமியாக்கு 1/2 கப் தண்ணி ஊத்துறேன். லைட்டா கலந்து விடுங்க. கடாயை மூடி வச்சு 2-3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் கடாயை ஓபன் பண்ணி இப்ப வறுத்து வச்ச சேமியாவை சேர்க்கிறேன். அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு சேமியாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கடாயை மூடி 1-10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சேமியா நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா தண்ணியே இல்லை பாருங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் வறுத்து வச்ச வேர்க்கடலையை சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தக்காளி சேமியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளாக தேங்காய் சட்னியோட மட்டும்தான் சர்வ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு மார்னிங் டிஃபின் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நான் நம்ம ஹோம் குக்கிங் சேனலில் இருக்கிற சிம்பிளான மற்ற டிஃபின் ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now. So you can place your orders on 21frames.in.